சந்திரனின் பரப்பு எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாத நிலையில் சந்திரயானில் உள்ள ரோவரை மென்மையாக சந்திரனில் தரை இறக்குவதற்கான தீவிர முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரோ உந்தும வளாக மைய இயக்குனர் மூக்கையா பேட்டி. இந்திய விண்வெளித்துறை மற்றும் அணுசக்தித்துறை இணைந்து இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை என விக்ரம் சாராபாய் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறது. இதனையொட்டி நெல்லை தனியார் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்டமான விண்வெளி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் இஸ்ரோ உந்தும வளாக மைய இயக்குனர் மூக்கையா தலைமையில் நடைபெற்றது. இதில் உந்தும வளாகத்தின் முன்னாள் இயக்குனர் ஆர் வி பெருமாள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் விண்வெளியில் செலுத்தப்படும் ராக்கெட் உதிரி பாகங்கள், செயற்கைக்கோள் மாதிரிகள், விண்வெளி அறிவியலை விளக்கும் காட்சி படங்கள் மற்றும் சந்திராயன் மங்கள்யான் கோள்களின் ஒளி சித்திரங்கள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதனை இலவசமாக மாணவ மாணவிகள் கண்டு களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ உந்தும வளாக மைய இயக்குனர் மூக்கையா பேசும்போது, இந்தியாவில் வந்து 100 இடங்களை தேர்வு பண்ணியிருக்கிறோம். அதில் ஐபிஎஸ்சி நம்முடைய திரவ உந்தும மையம் மகேந்திரில் இருக்கிற மையம் வந்து 6 இடங்களை, அதில் முதன் முதலாக திருநெல்வேலியை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ஸ்பேஸ் சயின்ஸுக்கு இந்தியா வந்து எவ்வளவு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக 4 நாட்கள் இந்த கல்லூரியில் வந்து காணிக்க இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் வந்து பார்த்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேன்மேல ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி கொஞ்சம் வேலை தெரியுமல்ல, அவர்கள் ஃப்யூச்சரில் வந்து சயின்டிஸ்டாக வருவதற்காக இந்த எக்ஸ்போ கலெக்ட் பண்ணிக்கிறோம். சார், சந்திராயன்ல உள்ள உங்களுடைய ரோல் என்ன சார்? சந்திராயன்ல இதாக சார் கால் பதிவுல அந்த சூழ்நிலை, இந்த இதோட பங்களிப்பு நம்மளோட மகேந்திர இஸ்ரோட பங்களிப்பு என்னெல்லாம் இருக்கு சார்? இதுல நம்ம ஐபிஎஸ்சி ஐபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஞ்ச் வெஹிக்கிள் சந்திரன் அனுப்பணும் முடியா, அதில் மார்க்கிட்டு ஒரு அதனுடைய 2nd ஸ்டேஜும் இங்கே தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோம். இந்த ராக்கெட்டுக்கு வேண்டிய சந்திரயானுக்குள்ள என்ஜின்ஸ் அதை டெஸ்ட் பண்ணி இங்கே தான் இல்லை. சந்திரயான் 2 வந்து நம்ம நாளைக்கு 7 அதிகாலை 1:30 to 2:30 இறங்குறதுக்காக அது இறங்கின பிறகு வந்து அது எந்த பொசிஷன் கடிமையாக அதுலேருந்து 4 மணி நேரம் கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரோவர் பிராக்யான் அப்படிங்கிற ஒரு ரோவர் வந்து இறங்கி அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஆராய்ச்சி. சார், அந்த ரோவருடைய நாள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது அந்த 14 நாள் சொல்கிறீங்கல்ல சார், ரோவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? எவ்வளோ ரேடியஸ்? 3 சார். ஒரு 1.5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 14 டேஸ் சார். கொஞ்சம் தூரம் தான் நம்ம கிட்டோம். என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸி பண்ணிக்கு இந்த லேண்டிங் ரைட் ஃப்ரம் தி லேண்டிங் கி தலவலி லேண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நேரா பாத்து மூன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதுல வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங்கா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சாஃப்ட் லேண்டிங் கல்முரல் இல்லாம ஸ்லோப் இல்லாம நம்பிக்கையே வந்துச்சு பாப்புலர் கோட் ஃபார்ம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்ல 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா அதை 10 மடங்கா திருப்பி தரும். என்ன, நம்ப முடியலையா? முதல்ல நானே நம்பல. பாப்புலர் கோட் ஃபார்ம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்ல 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா நமக்குன்னு ஒரு ஆடு கொடுக்குறாங்க. அதோட அந்த ஆடுகளுக்
முதல் 2 வருடத்துக்கு பிறகு நம்ம கிட்ட தராங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு ஆடு விகிதம் 10 வருஷத்துக்கு 10 ஆடு கொடுக்குறாங்க. ஆடுகளை பராமரிக்கிறத நேரில் போய் பார்க்கறதுக்கான வசதியும் செஞ்சு தராங்க. 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா 10 மடங்கா திருப்பி தருங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் என்ன நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க, உடனே கிளம்புங்க பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்க்கு. உங்கள் முதலீட்டை முறையாக்கிட பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ், பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், முத்தூர் ஊராட்சி, முத்தூர் கிராமம். மேலும் தொடர்புக்கு 9629 1325 25.